மீஞ்சூரில் இருந்து வண்டலூர் நோக்கி ரமேஷ் என்பவர் லாரியை ஓட்டி சென்றார் வரதராஜபுரம் டோல்கேட்டில் கட்டணம் செலுத்த லாரியை நிறுத்தினார் ஏற்கனவே அவருக்கு முன்னால் தனியார் பஸ் ஒன்று நின்றது நீண்ட நேரமாகியும் பஸ் கிளம்பவில்லை இதனால் ரமேஷ் ஹாரன் அடித்தார் அந்த சத்தம் கேட்டு ஆத்திரமடைந்த டோல்கேட் ஊழியர் கோகுல் வெளியே வந்து லாரி டிரைவரிடம் தகராறு செய்தார் இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது ஒரு கட்டத்தில் சக ஊழியர்கள் கோகுலை தடுத்தனர் அப்போது அவர் எகிரி சென்று லாரியில் இருந்த ரமேஷை மிதித்தார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கோகுல் மீது சோமங்கலம் போலீசில் ரமேஷ் புகார் செய்தார் போலீசார் விசாரிக்கின்றனர்